சார், இப்போ சில நாட்களா எல்லாரும் அதிகமா பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா சவுக்கு சங்கரோட ரிலீஸ் அப்படின்னே சொல்லலாம். அதை பத்தி சொல்லுங்க சார். பெண் காவலர்களே தவறாக பேசின அந்த வழக்குக்காக உள்ள போயிருந்தாரு. சரி, ஓகே, தமிழ் சமூகத்தினுடைய இதுவே அதுதான் வச்சுக்கலாம். ஆனா சவுக்கு சங்கர் அவர்கள் சிறைக்கு சென்றதுக்கு பின்பாக சவுக்கு சங்கர் அவர்கள் கார்ல வந்து கஞ்சா வச்சிருந்தாரு, அந்த கஞ்சா எடுத்துட்டு அவர் போனார் அப்படின்ட்டு ஒரு வழக்கு நீங்கள் அவர் மீது திரிப்பது எப்படி இருக்கு? அவரோட யூடியூப் சேனலை வேற முடக்கிட்டாங்க. இப்ப எப்படி சார் வெளியே வந்துட்டாரு, வந்த ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு ஒரு பெரிய பாம்பு போடுற மாதிரி நிறைய பேசிட்டாரு. திரும்ப ஒரு ஸ்டார்ட் பண்ணுவாரா, ஸ்டார்ட் பண்ண முடியுமா? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அவர் வந்து திமுக அரசு செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளையும் என்ன சொல்றாருன்னா, ஒரு குற்றச்சாட்டா சொல்லல, ஒரு ஆதாரத்தோட சொல்றாரு. சவுக்கு வந்து விட்டார், கம் பேக் சவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கொண்டாடுறாங்கன்னா, அப்ப மக்கள் அவரை வந்து ஒரு கெட்டவனாகவோ ஒரு குற்றவாளியாகவோ அவர் தவறானவர் அப்படின்னு மக்கள் ஏற்கல. மக்கள் எப்படி ஏற்கிறாங்கன்னா, தொடர்ச்சியாக திமுக செய்யக்கூடிய தவறுகளை வெளிப்படையாக பேசக்கூடிய சவுக்கு அவர்களை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அவ்வளவுதான். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் அம்ஷித் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சில நாட்களா எல்லாரும் அதிகமா பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா சவுக்கு சங்கரோட ரிலீஸ் அப்படின்னே சொல்லலாம். அதை பத்தி சொல்லுங்க சார். திடீர்னு இத்தனை நாள் ஜெயில இருந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்காரு. அவரு ஜெயிலுக்கு போன ரீசனே வந்துட்டு பெண்களை வந்துட்டு இழிவா பேசினாரு அப்படின்றதுக்காக தான் ஜெயிலுக்கு போயிருந்தாரு. ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவரு கொடுத்த பிரஸ் மீட்ல அது அப்படியே வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார். இல்லை, சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பெண் காவலர்களே தவறாக பேசின அந்த வழக்குக்காக உள்ளே போயிருந்தார். சரி, ஓகே, அவர் உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு பெண் காவலரே தவறாக பேசினார் அப்படிங்கிறதுக்காக கைது செய்கிறீங்க, வழக்கு போடுறீங்க, அவர் மேலே வந்து விசாரணை பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒரு சரியான விடயம் தான். ஏன்னா வந்து பெண் காவலர்களையும் சரி பெண்களையும் சரி நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். தமிழ் சமூகத்தினுடைய இதுவே அதுதான் வச்சிக்கலாம். ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் சிறைக்கு சென்றதுக்கு பின்பாக சவுக்கு சங்கர் அவர்கள் காரில் வந்து கஞ்சா வச்சிருந்தார், அந்த கஞ்சா எடுத்துகிட்டு அவர் போனார் அப்படின்ட்டு ஒரு வழக்கு நீங்கள் அவர் மீது திரிப்பது எப்படி இருக்குது? ஒன்றும் இல்லை, ஒரு ஆளும் அரசை எதிர்த்து தொடர்ச்சியாக இந்த திராவிட மாடல் அரசை எதிர்த்து அவர் தொடர்ச்சியாக கேள்விகளை பேசிட்டு இருக்காரு. ஒரு ஊடகத்தை சார்ந்து செயல்படுறாரு, ஒரு மீடியா பர்சன். அப்போ ஒட்டுமொத்த மீடியாவும் அவரை வந்து உற்று நோக்குறாங்க, ஒட்டுமொத்த காவல்துறையும் அவர் உற்று நோக்கிட்டு இருக்காங்க. தமிழக அரசு அவர் என்ன சொல்கிறாங்க, அவர் எந்த விடயத்தில் நம்ம சிக்க வைக்கலாம் அப்படின்னு தமிழக அரசும் தொடர்ச்சியாக அவர் பார்த்துட்டு இருக்குன்னு வச்சுங்க. அந்த நேரத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய காரில் கஞ்சா வச்சுட்டு முதல்ல போவானாங்கிற ஒரு அடிப்படை கேள்வி இருக்குல்ல. அப்போ இது ஒரு பொய்யான வழக்கு, ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு இருக்கு. அவங்க அம்மா வந்து சவுக்கு சங்கர் அவர்களுடைய அம்மா கமலா அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்கொணர்வு மனு வந்து போடுறாங்க. அதுக்கு பின்பாக நீதிபதிகளுடைய விசாரணைக்கு வரும்போது உடனே திமுக தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் அவர் மேலே போட்ட குண்டாசை வந்து ரத்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா அவங்ககிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லை. அப்போ திட்டமிட்டே ஒருவர் மேலே நீங்கள் ஒரு வழக்கை போட்டு அவரை சிறைகளை வச்சுருக்கீங்க. சரி, சிறையிலேருந்து வெளில வந்துட்டார, அவர் இனிமேல் திமுகவை விமர்சனம் பண்ணாமல் இருப்பாரா, இல்லை ஐயா ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணாமல் இருப்பாரா, இல்லை உதயநிதி விமர்சனம் பண்ணாமல் இருப்பாரா? தொடர்ச்சியாக திமுக அரசில் இந்த 3.5 ஆண்டுகளில் என்னென்ன தவறுகள் நடக்குதோ அதையெல்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு தானே இருக்காரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு போன்சாய் மரத்தினுடைய நில அந்தமாரி ஒரு மரம், நீங்கள் ஒரு மரத்தினுடைய நிலையில் வளரக்கூடிய ஆளுன்னு சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாருன்னா, உங்களுக்கு விமர்சனத்தை பார்த்து ஏன் பயம் வருது? ஒரு விமர்சனம் என்பது அரசியல் ரீதியாக நீங்கள் சொல்கிறீங்க, இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் எங்களை நோக்கி பார்க்கிறது, திராவிட மாடலை ஒட்டுமொத்த இந்தியாவும் எங்களை திரும்பி பார்க்குதுன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது பல தரப்பினர் வந்து விமர்சனம் வைப்பாங்க. அந்த விமர்சனத்தை முதல்ல நீங்க ஏத்துக்கணும். அந்த விமர்சனத்தை பார்த்து நீங்க பயப்படுறது, அந்த விமர்சனம் வைப்பவர்களை வந்து உடனே சிறையில தள்ளுவது, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு அரசியலை வந்து அரசியல் அனுபவம் இல்லாத ஒருவர் செஞ்சா எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட ஒரு ஆட்சியை தான் வந்து ஐயா ஸ்டாலின் அவருடைய ஆட்சியாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஓகே சார், அவர் வெளியே வந்த உடனே ஸ்டாலின் பத்தி ரொம்ப நிறையாவே பேசிட்டு இருந்தாரு. அவரோட யூடியூப் சேனலை வேற முடக்கிட்டாங்க. இப்ப எப்படி சார் வெளியே வந்துட்டாரு, வந்த ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு ஒரு பெரிய பாம்பு போடுற மாதிரி நிறைய பேசிட்டாரு. திரும்ப ஒரு ஸ்டார்ட் பண்ணுவாரா, ஸ்டார்ட் பண்ண முடியுமா? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அவர் வந்து திமுக அரசு செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளையும் என்ன சொல்றாருன்னா, ஒரு குற்றச்சாட்டா சொல்லலை, ஒரு ஆதாரத்தோடு சொல்கிறார். இந்த துறையை சார்ந்தவர்கள், இந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஊழலை செஞ்சுருக்காங்க, இப்படி பண மோசடியில் ஈடுபட்டிருக்காங்க, இந்த ஆட்சி சரியில்லை, ஏன் சரியில்லை, எதற்காக சரியில்லைன்னு ஒரு ஆதாரத்தோடு அவர் தெரிவிக்கும் போது அவர் எந்த ஊடகத்தில் வேணாலும் உட்காந்து பேசலாம். இப்போ சவுக்கு மீடியாவில் தான் அவர் உட்காந்து பேசணும் அப்படின்னு இல்லை, அவர் இன்றைக்கி உட்காந்து பேசினார்னா நீங்கள் வேணால் பாருங்கள், சவுக்கு சங்கர் அவர்கள் சிறைக்கு போவதற்கு முன்பாக ஒரு 3 லட்சம் பேர் அந்த வீடியோவை பார்த்தானா, இப்போ போயிட்டு வந்ததுக்கு பின்பாக நெட்ஃப்ளிக்ஸுங்கிற ஒரு சேனலில் 16 மணி நேரத்தில் ஒரு வீடியோ போடுறாங்கன்னா 6 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா, அப்போ தொடர்ச்சியாக அங்கே என்ன நடக்குதுன்னா, மக்கள் சவுக்கு சங்கர் அவர்களை சொல்வதை உற்று நோக்குறாங்க. நீங்க பாருங்க, சவுக்கு சங்கர் அவர்கள் தம் சிறையிலிருந்து வெளியில வர்றார், வந்த உடனே நீங்க அந்த எக்ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா சவுக்கு வந்து விட்டார்,
தொடர்ச்சியாக திமுக செய்யக்கூடிய தவறுகளை வெளிப்படையாக பேசக்கூடிய சவுக்கு அவர்களை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவ்வளவுதான், இங்க மக்கள் மனசுல நம்ம யார் இருக்கோங்கிறதுதான் இங்க முக்கியம். அந்த வகையில சவுக்கு சங்கர் அவர்கள் மக்களுடைய மனங்களை வென்றிருக்காரு. தொடர்ச்சியாக திமுக அரசுக்கு எதிராக அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து பேசுவார். சரி, இப்போ மக்கள்ல பல பேரோட கேள்வி என்னவா இருக்குன்னா, இப்படி ஆளும் கட்சியினருக்கு எதிராக வந்துட்டு எல்லா தப்பையும் சுட்டி காட்டுறதுனால இவரை வந்துட்டு பொய் கேஸ் போட்டு ஜெயில போட முடியும்னா, ஒரு சவுக்கு சங்கர் இப்போ இருக்காரு, இவருக்கு இவர் பேசுறதை கேட்டு இன்னும் பல சவுக்கு சங்கர்கள் வந்துட்டு உருவாகுவாங்களே, அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தான் பலரோட கேள்வியா இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ உங்களோட பார்வையில் அதை எப்படி பார்க்குறீங்க? திமுகனுடைய ஆட்சி சரியாக இருந்தா ஏன் சவுக்கு சங்கர் போன்றவர்கள் உருவாக போறாங்க? அவ்வளோதான் பதில் முடிஞ்சிருச்சு. இப்போ திமுகனுடைய ஆட்சி ரொம்ப சரியாக இருக்குது. இப்போ வந்து அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்கிறார், தமிழ்நாட்டில் வந்து காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, காமராஜருடைய ஆட்சி என்பது சாராய கடைகளை திறந்து வைத்து மக்களை குடிக்க வைத்தாரா, இல்லை பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்து மக்களை படிக்க வைத்தாரான்னு கேள்வி இருக்குது. சரி, சாராய கடைக்கு எதிராக மதுவுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடியவர் ஐயா காமராஜர் அவர்கள். அவருடைய ஆட்சி காலத்தில் எங்கேயாவது ஆணவ படுகொலைகள், சாதிய படுகொலைகள், இன்னும் பார்த்தீங்கன்னா வேங்கை வயலில் குடிக்கக்கூடிய தண்ணீரில் மலம் கலக்கப்பட்ட செய்தி, என்றைக்காவது நீங்கள் இந்தியாவில் குடிக்கக்கூடிய தண்ணீரில் மலம் கலக்கப்பட்ட செய்தி நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? அப்போ ஒரு ஆட்சி திமுகனுடைய ஆட்சியில் இது நடைபெறுதுன்னா ஒன்றும் இல்லை. இந்த கிட்டத்தட்ட சொல்கிறாங்க திமுக ஆரம்பித்து 75 ஆண்டுகளாவது நாங்கள் பாவல விழாவை நோக்கி நாங்கள் போகிறோம்னு சொல்கிறீங்க. இந்த 75 ஆண்டுகளில் ஐயா கருணாநிதி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருக்காரு. இதுக்கு முன்பாக அதிமுக இருந்திருக்கு, அதுக்கு பின்பாக எத்தனையோ கட்சிகள் இருந்திருக்குன்னு வச்சிக்கலாம். இத்தனை முதல்வர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெற்றதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ யாருடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறது? திமுகனுடைய ஆட்சியில். நீங்கள் பாருங்கள், தொடர்ச்சியாக கன்னியாகுமரியில் மலைகளை உடைத்து, அங்கே வந்து கேரளாவிற்கு மலைகளை உடைத்து கன்னியாகுமரியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த ஒவ்வொரு மக்களும் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த வாகனங்கள் வந்து அதிவேகமாக செல்வதனால நிறைய விபத்துகள் ஏற்படுது, தொடர்ச்சியாக போராடுறாங்க. எந்த அமைச்சராவது, எந்த எம்எல்ஏவாவது, இல்லை துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய ஐயா உதயநிதி அவர்கள் என்னைக்காவது இதை பற்றி பேசியிருக்காரா? இல்லை. ஆத்துமணலை வந்து அரசு நிர்ணயித்த அளவை விட அளவுக்கு அதிகமாக அழுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வருது. ஏன் இது வரைக்கும் எதிர்த்து கேள்வி கேட்கலான்னு ஒரு கேள்வி இருக்கு. கஞ்சா விற்பனை என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ரொம்ப அநியாயத்துக்கு போயிட்டு இருக்கு. பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய அந்த பயணியர்களை கூட வந்து மிரட்டுற அளவுக்கு மாணவர்கள்லாம் ஈடுபடுறாங்க. கையில் கத்தி அருவாலாம் வச்சுட்டு மிரட்டுறாங்க. இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டால் இல்லை. சரி, சமூக நீதி, சமத்துவம், பெண்ணிய விடுதலை நீங்கள் பேசுறீங்கல்ல, இன்னைக்கு இந்த விஷயங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த 3.5 ஆண்டு ஆட்சி காலத்தில் திராவிட மாடல் அரசில் எங்காவது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, மாணவர்கள் நல்லா இருக்காங்க, அரசு பள்ளிக்கூடங்கள் நல்லா இருக்குது, அதேமாரி வந்து அரசு மருத்துவமனைகள் ரொம்ப தரமாக இருக்குது, குடிக்கக்கூடிய நீருக்கு தட்டுப்பாடு இல்லைன்னு எங்கேயாவது செல்வி கழிப்புறமா? ராமநாதபுரம், சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் தொடர்ச்சியாக ஒரு கூடம் தண்ணிக்கு வந்து மக்கள் அங்கே கஷ்டப்படுறாங்களா இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் சாலைகளில் போங்க. இந்த 3.5 ஆண்டுகளில் நீங்கள் அந்த சாலைகளை விட்டுருக்க வந்தீங்க, எங்கேயாவது சாலைகள் இங்கே சரியா இருக்கா? நீங்கள் அலுவலகத்துக்கு வரீங்க, எவ்வளோ டிராஃபிக் கேட்டால் மெட்ரோ இருக்குமா? சரி, மெட்ரோ ஒர்க் நடைபெற இடத்துல மட்டும்தான் டிராஃபிக் ஏற்படுதுன்னா மற்ற இடத்துல ஏன் டிராஃபிக் ஏற்படுதுன்னு கேட்டால் பதில் இல்லை. 2 நாள் பெஞ்ச மலைக்கு சென்னையில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் வந்து தேங்கி நிற்குது. இன்னும் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதாள சாக்கடை வந்து அடைச்சி அதுக்கப்புறம் சாக்கடையெல்லாம் ரோட்டில் ஓடி அது நாரி போய் 2 நாளாகி 3 நாளாகி அதுக்கப்புறம் கார்பரேஷன்லேருந்து வந்து அதை சுத்தம் பண்ணி போகிறாங்க. இதுவே ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கக்கூடிய வீட்டினுடைய தெருவில் என்றாவது ஒரு நாள் இதே போல் பாதாள சாக்கடை கழிவு நீர் வெளியே வந்து அந்த இடத்துல இந்தமாரி ஒரு செய்தி நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? அப்போ என்னன்னா, வாக்கு செலுத்தக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை இன்னமும் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கான், அவனுடைய வாழ்க்கை தரம் மேம்படலை. நீங்கள் பாருங்கள், இப்போ தீபாவளி வந்துருச்சுன்னு வச்சுங்க, இன்னமும் தீபாவளிக்கு புத்தாடை வாங்கி போட முடியாத நிலையில் எத்தனை குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்னும் இருக்காங்க. ஒரு அமைச்சரனுடைய போன்ற தேர்தலில் அவர் போட்டியிடும் போது, சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது அவருடைய வேட்புமனு தாக்கல்ல அவருடைய சொத்து மதிப்பு மட்டும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோன்ட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, ஐயா ஜெகத்ரட்சன் அவர்கள் போட்டியிடுறாரு, அவர் காட்டிய சொத்து மதிப்பு எவ்வளோ, ஆனால் அவர் போயிட்டு இலங்கையில் 27,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது குற்றச்சாட்டில் உண்மையும் சொல்கிறாங்க. 908 கோடி ரூபாய் ஒரு மனிதன் அபராதம் கட்டுறானா? அபராதம் மட்டும் 908 கோடி ரூபாய் கட்டுறானா? அவங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கும்? இப்போ நீங்கள் போகிறீங்க, ஹெல்மெட்டு போடல, காவல்துறையினர் ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு ஃபைன் போடுறாருன்னா உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கடை 1000 ரூபாய் காசு நம்ம கொடுத்துட்டோம், சரி என்னடா அது 1000 ரூபாய் போயிடுச்சு, இல்லை ஒரு 1000 ரூபாய் நம்ம பர்சில் வச்சிருக்கோம், ஒரு தவறை விட்டுட்டோம்னா அது நமக்கு ஒரு 2 நாள் 3 நாள் அந்த 1000 ரூபாய் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு இருக்கும். ஆனால் ஒருத்தன் 908 கோடி ரூபாய் அபராதம் கட்டுறானா, இந்த தமிழ்நாட்டில் அவன் எந்த அளவுக்கு கொள்ளையடித்திருப்பான்ங்கிறத நம்ம எண்ணி பார்க்கணும். அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது கடந்து போயிடுறாங்க, அவ்வளவுதான், அது மக்கள் சிந்திப்பது இல்லையே. சரி சரி, இப்போ மக்கள்ல பலரும் வந்துட்டு கேள்வி கேட்டா ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ட்டு பயப்படுறவங்க தான் அதிகமா இருக்காங்க. இருந்தாலும் இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் தொடர்ந்து அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டும் வந்துட்டே இருக்கே சார்?
யாருக்கு சப்போர்ட் வந்துட்டு இருக்கு? திமுக இருக்கவங்களுக்கு சப்போர்ட்டும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு சார். இப்போ சவுக்கு சங்கர் வந்துட்டு ரிலீஸ் ஆனாரு, அடுத்து அப்படியே அடுத்த ஒரு போடு போடுற மாதிரி செந்தில் பாலாஜி அடுத்த நாளே ரிலீஸ் ஆயிட்டாரு. அவரு வந்த உடனே போய் ஸ்டாலினை பார்த்து பேசி அது ஒரு மாதிரி பொய்யான கேஸ் போட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார், இவரு ரிலீஸ் ஆகி அடுத்த நாளே செந்தில் பாலாஜியும் ரிலீஸ் ஆயிருக்காரு, அவர் மேல போட்ட எல்லா கேஸும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, அது எப்படி சார்? எந்த இதில் அவர் சிறை போனது வந்து எப்படின்னா, இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை எப்படியாவது உலக தளத்துக்கு கொண்டு வந்துடணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய இங்கே ஏழ்மையை ஒழிச்சிடணும், சாதியை ஒழிச்சிடணும், இங்கே ஏற்ற தழுவுகளை களைஞ்சிடணும், சமூக நீதி பேசணும், பெண்ணிய விடுதலையை பேசணும், பெண்கள் இன்னும் இந்தியா முழுக்க வந்து கற்பழிக்கப்படுகிறார்கள், பாலியல் வன்புணர்வு செய்யப்படுகிறார்கள், அவர்களை அந்த விஷயத்துலேருந்து மீட்டு கொண்டு வரணும், பெண்கள் கையில் ஒரு விடுதலையை கொடுக்கணும் அப்படின்னு ஈவேரா ராமசாமி போராடினார்ல, அதேமாரி ஐயா செந்தில் பாலாஜி அவர்களும் போராடி சிறைக்கு போனாரா? இல்லை ஒரு பண மோசடி வழக்கில், ஊழல் குற்றச்சாட்டு வழக்கில் சிறைக்கு போனாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, கரூரில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது தேர்தல் சமயத்தில், அப்போது எதிர்கட்சியாக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு, இந்த தமிழ்நாட்டிலே கரூர் மாவட்டத்தில் தான் அதிகமான கொலைகள் நடக்குது, மன மோசடி நடக்குது, நில அபகரிப்பு நடக்குது, இதெல்லாம் யார் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தான் செய்கிறாரு. செந்தில் பாலாஜி ஜெயலலிதாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர், அதை விட சசிகலாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர், அதை விட மிகவும் நெருக்கமானவர் இளவரசி அவர்களுக்குன்னு பேசியவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அவர் ஒரு ஊழல்வாதி குற்றவாளி, அவருக்கு என்ன தகுதி இருக்குது அமைச்சராக இருப்பதற்குன்னு கேட்டவர் ஐயா ஸ்டாலின். அங்கே நின்று கைத்திறனால அந்த உடன்பிறப்புகள்லாம், அதே உடன்பிறப்பு தான் இன்னைக்கு அவர் சிறையிலேருந்து வரும்போது கைத்தட்டுறான். எவ்வளோ கேவலமான ஒரு வாழ்க்கை தெரியும் பாருங்களேன். அவன் குற்றவாளின்னு சொல்லும்போது நீ கைத்தட்டணும், அவன் கட்சிக்கு வந்தோடனே நல்லவன் சொன்னாலும் நீ கைத்தட்டணும்னா, அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்காங்களே திமுகலேயே, ஆண்டாண்டு காலமாக திமுக தொடங்கப்பட்டதுலேருந்து பரம்பரை பரம்பரையாக திமுகவிலேயே இருக்காங்களே, இவர் அதிமுகலேருந்து வந்தவர், இவருக்கு இவ்வளோ முக்கியத்துவம், உடனே முதலமைச்சர் ஒரு ட்வீட் போடுறாரு, என்னது உன்னுடைய தியாகம் பெரியது, அதனை விட பெரியது உன்னுடைய உறுதி அப்படிங்கிறார். என்ன தியாகம் பண்ணிட்டார் அவர்? வாபுசி அவர்கள் செக்கிலத்து மாதிரி சிறைக்குள்ளே செக்கிலத்தர, இல்லைங்க ஐயா நல்லக்கண் அவர்களை சிறைக்குள்ளே வைத்து காவலாளிகள் வந்து மீச முடிய ஒவ்வொன்றா பிடுங்கி சித்திரவதை பண்ணாங்களே அந்தமாரி பண்ணாங்களா, இல்லை இந்திய சுதந்திரத்துக்கு போராடினாரா, இல்லை தமிழ்நாட்டினுடைய விடுதலைக்காக போராடினாரா, இல்லை மலைகளை வெட்டாதீங்கன்னு எதிர்த்து போராடினாரா, ஆற்று மணலை அல்லாதுன்னு போராடினாரா, டாஸ்மாக் கடைகளை மூடுங்கன்னு போராடினாரா, இல்லை எதற்காக போராடி ஒரு சிறைக்கு போனார்னு அவ்வளோ பெரிய மாலை மரியாதை இதெல்லாம் செஞ்சு அவரை வரவேற்கிறீங்க, உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லை? ஒரு ஊழல் குற்றவாளி ஒரு ஊழல் செஞ்சாருன்னு சிறைக்குள்ளே போகிறாரு, அவரை போய் கொண்டாடக்கூடிய ஒரு சமூகம் இந்த உலகத்தில் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இப்போ நான் இருக்கேன், நான் ஒரு கொலை பண்ணிட்டு உள்ளே போயிடுறேன்னு வச்சுக்கோங்க, சிறைக்குள்ளே போயிடுறேன், என வரும்போது எவனாவது மாலை மரியாதை செலுத்தி என்னை வரவேத்தானா, வரவேற்கணும்னு நீங்கள் என்ன நினைப்பீங்க? கண்டிப்பாக கொலை பண்ணிட்டு தோணாது, ஏன்டா இப்படி அறிவு கட்டு போயிருக்கிறீங்கன்னு. ஒரு ஊழல் குற்றவாளி ஊழலுக்காக போகிறாரு, பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினதாக உள்ளே போகிறாரு, சிறையில் இருக்காரு, கிட்டத்தட்ட 471 நாள் சிறையில் இருந்து வெளியில் வராரு, அவருக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுக்குற அளவுக்கு அவர் யார்? அவர் பகத்சிங் மாரி போராடினாரா, இல்லை சுபாஷ் சந்திர மிஸ் மாரி போராடினாரா, இல்லை எங்கள் ஐயா முத்துராமலிங்கம் மாரி போராடினாரா, தீரன் சின்னமலை மாரி போராடினாரா, அயோத்திதாசர் பண்டிதர் மாரி போராடினாரா, வாபசி மாரி போராடினாரா, மருது பண்டிதர்கள் மாரி போராடினாரா, வேலுநாச்சியார் மாரி ஆங்கிலர்களை எதிர்த்து போராடினாரா, இல்லை புலிதேவன் மாரி 200 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆங்கிலருக்கு எதிராக போராடினாரா? ஒன்றுமே பண்ணலைங்க, சாராய பாட்டுக்கு 10 ரூபா வாங்கினார், அதுக்கு எவ்வளோ மரியாதை எவ்வளோ மலை, நேரடியாக போய் ஐயா கருணாநிதி சமாதியில் போய் மாலை போடுறாரு, ஏன்னா அவர் ஊழல் பண்ணிட்டு உள்ளே போனார்ல, வந்த உடனே நேராக போகிறாரு போகிறேங்க ஒரு இடத்துக்கு, சரியான இடம், அந்த இடத்துக்கு போய் மாலையெல்லாம் போட்டு மலரெல்லாம் தூவி விட்டு நத்தை சொல்ல, இது ஒரு நாடு, இந்த நாட்டில் நம்ம வாழ்கிறோம் நினைக்கும் போதே நமக்கு அவ்வளோ இதாக இருக்குங்க. அதான் சார், இப்போ அவருக்கு வந்துட்டு மந்திரி பதவி வேற போயிடுச்சு அப்படின்ட்டு இருந்தாங்க, இப்போ திரும்ப வந்துட்டாங்க, ஒருவேளை திரும்பவும் பதவி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது? ஆமாம், இப்போ கொடுத்துட்டாங்கன்னா இப்போ ஒலிம்பிக்கில் வந்து இந்தியா வந்து 2 கோல்டு மெடல் வாங்கிச்சுன்னு நினைக்கிறேன், இப்போ வாங்கிட்டாருன்னா கண்டிப்பாக அடுத்த ஒலிம்பிக்கில் கிட்டத்தட்ட ஒரு 200 மெடல் வாங்கிடுவாங்க, ஏன்னா கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் தொகை இருக்காங்க, அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் தொகை இருக்காங்க. புதியதாக வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி அவர்களும் பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இப்போ அவர் துணை முதல்வர் ஆகிட்டாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இப்போ நீங்கள் இந்த கம்பெனியில் 25,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னா உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆகிட்டாருன்னா உங்களுக்கு 50,000 சம்பளம். அதே போல் ரோடு சரியில்லை அப்படின்னா எல்லா ரோடுகளும் தரமாக, சாலைகள் தரமாக இருக்கும், காவிரி நீரில் தண்ணி கொடுத்துருவான், முல்லை பெரியாரில் அணை கட்ட மாட்டான், அங்கே வந்து ஆந்திராவில் வந்து தமிழர்களை வந்து அடிக்க மாட்டான், மூணாறில் வந்து தமிழர்களை அடிக்க மாட்டான், அந்த மொழிவாரி பிரச்சனை எப்போதெல்லாம் நம்மளுடைய நிலங்களை நம்ம இழந்துமோ அந்த நிலங்கள்லாம் நம்ம கையில் வந்துடும், நம்ம இழந்த கண்ணகி கோயில் நம்மக்கிட்ட திரும்ப வந்துடும், நம்ம இழந்த தேவிகுளம் பீருமேடு நெய்யாற்றங்கரை இந்த புனலூர் போன்ற பகுதிகளை நம்ம கேரளா கிட்ட இழந்தோம்ல, இந்த பகுதிகள்லாம் நம்மக்கிட்ட திரும்ப கிடச்சிரும், அதே போல் திருப்பதியை வந்து நம்ம ஆந்திரா கிட்ட மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படும் போது இழந்தோம், சித்தூர் மட்டும்தான் ஐயா மாப்போசி அவர்கள் போராடினதெல்லாம் நமக்கு கிடைச்சது, இதெல்லாம் நமக்கு கிடைச்சிடும் உதயநிதி அவர்கள் முதல்வர் துணை முதல்வர் ஆயிட்டாருன்னா. இப்போ துணை முதல்வர் ஆயிட்டாலே இவ்வளோ கிடைக்கும்னா அப்போ முதல்வர் ஆயிட்டாருன்னா என்ன கிடைக்கும்? அப்போ இதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்து கண்டிப்பாக அவரை சீக்கிரமாக முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு நம்மளாம் ஆசைப்படணும். அப்படி ஆயிட்டாருன்னா நாடு உருட்டுறோம், சீக்கிரம் உருட்டுறோம்.
சரி சரி, இவங்க திமுகல இருக்கவங்க தான் இப்படி இருக்காங்க, பண்ண மாட்டாங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. யாரு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது இதற்கு முன்பாக இருந்த ஆட்சியாளர்களை தவிர வேற யாரு வந்தாலும் நல்லா இருக்கும். அது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆட்சி கட்டியில் உட்காரலாம், முதல்வராக உட்காரலாம். அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உட்காரலாம், அண்ணன் வேல்முருகன் அவர்கள் உட்காரலாம், அண்ணன் சீமான் அவர்கள் உட்காரலாம், அண்ணன் தனியரசு அவர்கள் உட்காரலாம், அண்ணன் கருணாஸ் அவர்கள் உட்காரலாம். யாரு வேண்டுமானாலும் இந்த மண்ணை சார்ந்த, இந்த தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள் தலைவராக வரலாம். இப்போ நான் ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னா அந்த வீட்டை நான் பார்த்து பார்த்து கட்டுவேன். அந்த வீட்டில் ஒரு விரிசல் விழுந்துருச்சுன்னா எனக்கு தான் வலிக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்க வலிக்காது. அப்போ இந்த மண்ணை சார்ந்த, இந்த மொழியை சார்ந்த, இந்த இனத்தை சார்ந்த ஒருவன் அங்கே முதல்வராக வரும்போது இங்கே இருக்கக்கூடிய மலைகளை ஏன் வெற்ற? அந்த மலைகள் வந்து இயற்கையாக கொடுக்கப்பட்டது. எது ஒன்றையும் மனிதனால் உருவாக்க முடியாதோ அது ஒன்றை மனிதன் அழிக்கக்கூடாதுங்கிறான். இப்போ நம்ம மரத்தை வெட்டுறோம், அது ஒரு செடியை நம்ம நட்டு வச்சோம்னா நம்மளால் வளர்த்துக்க முடியும். இப்போ மலைகளை வெட்டிட்டீங்க அப்படின்னா அந்த மலைகளை உங்களால் உருவாக்க முடியும்னா உருவாக்க முடியாது. அப்போ இயற்கை எனக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள், எனது பாட்டன் முப்பாட்டன் பெரும்பாட்டன் அத்தனை பேரும் எனக்கு கொடுத்துட்டு போன ஒரு விஷயத்த நான் எனக்கு அடுத்த தலைமுறைக்கு நான் அதை கடத்தணும். இப்போ என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு வந்து நான் வந்து ஒரு 10 கோடி ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிட்டேன், ஒரு 100 ஏக்கர்ல இடம் வாங்கி வச்சிட்டேன், அவங்க நல்லா வாழ்வாங்க அப்படின்னா எப்படி வாழ்வாங்க? குடிக்க நீருக்கு எங்க போவ, சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு எங்க போவ, சுவாசிக்கக்கூடிய காத்துக்கு எங்க போவ? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உணவு நம்ம என்ன பண்றோம், ஸ்விக்கி சொமேட்டோல நமக்கு பசி எடுத்தா உடனே ஆர்டர் பண்றோம். சரி, ஆர்டர் பண்ணிருங்க. அப்ப இந்த அரிசி பருப்பு இந்த காய்கறிகள் எங்கிருந்து வருதுன்னா விவசாயம் பண்ணாதான் வரும். என்றாவது ஒரு நாள் வெங்காயத்தினுடைய விலை வந்து 200 ரூபாய் 300 ரூபாய்ன்னு போவோம், நம்ம என்ன பண்ணுவோம், என்ன கிலோ 10 ரூபாய்க்கு வித்து வெங்காயம் 200 ரூபாய்ங்கிறீங்க, தக்காளியை பாருங்க கிலோ 300 ரூபாய்க்கு போயிடுச்சு. அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் வருத்தப்படுறோம் நம்ம, ஒரு நாள் 100 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு. ஆனா ஒவ்வொரு முறையும் தான் விளைவித்த பொருளை தன்னால் விலை நிர்ணயம் செய்ய முடியாமல் அந்த விலையை இடைத்தரகர்களை நிர்ணயம் செஞ்சு அந்த பொருள் மார்க்கெட்டுக்கு வந்து இப்போ ஒரு 20,000 ரூபாய் ஒருத்தன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய லேண்டில் ஒரு தக்காளியை விளைவிக்கிறான்னு வச்சுங்க, அந்த தக்காளியை கொண்டு வந்து அவங்க கொடுக்குற வரைக்கும் அவனுக்கு லாபம் கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. அப்படி இருந்தாலும் அந்த உழவுங்கிற ஒரு தொழிலை செய்யணும்னு நினைக்கிறான்ல, அவனை என்னைக்காவது நம்ம நினச்சி பார்த்துருக்கோமா? நமக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா உடனே என்ன பண்ணுறேன், டாக்டர்கிட்ட போப்பா, வீடு கட்டணுமா இன்ஜினியர்கிட்ட போ, ஒரு வழக்கா அட்வொகேட்டை போய் பார்க்குற, கண்ணு சரியில்லையா உடனே ஒரு இஎன்டி டாக்டரை போய் பாருங்கள், இல்லை ஒரு ஐ டாக்டரை பாருங்கன்னு நம்ம சொல்கிறோம்ல. என்னைக்காவது நம்ம சாப்பிடும் போது 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றோமே, நமக்காக ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில் இருந்து எவனோ ஒருத்தவன் தன்னுடைய குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு தான் குழந்தைய அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு அங்கே தண்ணி இல்லாமல் அங்கே விவசாயம் பண்ண முடியாமல் ஏதோ வயக்காட்டில் வந்து புழு கடிச்சு பூராங்கடிச்சு பாம்பு கடிச்சு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த பொருளை விளைய வச்சு நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அவனை என்றைக்காவது நம்ம நினைக்கிறோமா? நினைக்கிறது இல்லையா. ஆனால் நம்ம யார் நினச்சிட்ருக்கோம்னா செந்தில் பாலாஜி போன்றவர்களை நினச்சிட்ருக்கோம். ஏன்னா ஊழல் பண்ணி நம்ம பணத்தை வந்து சூறையாடி நம்ம கட்டக்கூடிய வரி இருக்குல்ல, அந்த வரியில் சம்பளம் வாங்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் செய்கிறார் அப்படின்னா அவர் என்னமோ பெரிய தியாகி போலவும் அவர் தான் இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு போராடினார் போலவும் அவருக்கு மாலை அணிவித்து மரியாதையை செலுத்தி நம்ம வரவேற்கிறோம்ல. இப்போ ஐயா நல்லக்கண்ணுன்னு ஒருத்தர் இருக்கார், இந்த ஐயா நல்லக்கண்ணு அவர்களே இந்த தமிழ் சமூகத்துக்கு எத்தனை பேருக்கு தெரியும், நாம் வாழக்கூடிய இதே சமகாலத்தில் வாழக்கூடிய ஒரு நல்ல மனிதர், ஒரு அரசியல்வாதி, கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவர். ஆனால் பாருங்க, சொந்த வீடு கூட இது வரைக்கும் இல்லாமல் வாடகை வீட்லேயே இருக்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி அவருக்கு ஒரு முறை பணம் கொடுக்கும்போது கூட அந்த பணத்தை அதே கட்சிக்கு நன்கொடையாக கொடுத்தவர். அவரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஐயா ஆணைமலையை பற்றி கேட்டிங்கன்னா எத்தனை பேருக்கு தெரியும், இதே தமிழ் சமூகத்தினுடைய எத்தனையோ விஷயங்களுக்காக போராடினவர் ஐயா ஆணைமுத்தவர்கள், அவரை பற்றி நம்ம பேசுவதில்லை. ஆனால் செந்தில் பாலாஜியை பற்றி நம்ம இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ என்னன்னா, செந்தில் பாலாஜி ஒரு அரசியல்வாதி, ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தார், அதிமுகவில் இருந்தார், அதுக்கு பின்பாக திமுக வந்தார். திமுகவில் 2 துறைகளை, மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை, 2 துறையும் சேர்த்து அது பாருங்கள். இதுக்கு முன்னாடி எத்தனையோ அமைச்சர்கள் திமுகவில் இருந்தாங்க, யாருமே 2 துறையை சேர்த்து பார்க்கல. ஆனால் ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் பார்க்குறாருன்னா அந்த அளவுக்கு நேர்மையானவர், உண்மையானவர், ரொம்ப நியாயமானவர். கொள்ளடிக்க காசு அப்படியே கொண்டு வந்து ஐயா ஸ்டாலினுடைய பாதங்களில் வைத்து நான் கொள்ளடிச்ச காசு எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன், நீங்களா பார்த்து எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்கக்கூடிய ரொம்ப நல்லது. அதனாலதான் இன்னைக்கு திமுக தொண்டர்கள் அவரை அவ்வளவு உற்சாக வரவேற்பு கொடுத்து வரவேற்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே வந்துட்டு செந்தில் பாலாஜி பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த கட்சிக்கு வந்தோடனே அவரை நம்பி 2 பதவியிலையும் உட்கார வச்சிருக்காங்களே, அதுக்கு ஏதாவது என்ன ரீசன் சார்? இல்ல இவங்க 2 பேரும் ஏதாவது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்களா? ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உனக்கு பாவம் மன்னிப்பு கொடுக்குறேன், இன்னையோட உங்க பாவங்கள் எல்லாம் போயிடுச்சுப்பாங்க, திடீர்னு போயிட்டு இங்கே போய் நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா, அந்த நீரில் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள்லாம் போயிடும்பாங்க. நீங்கள் அதுமாரி இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பாவத்து என்னது விமோச்சனம் கொடுப்பாங்க, நீங்கள் செஞ்ச எல்லா பாவமும் போயிடும்பாங்க. அதேமாரி திமுகக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடி ஊழல்வாதியாகவோ குற்றவாளியாகவோ இல்லை வந்து பண மோசடி வழக்குலையோ இல்லை மலைகளை வெட்டினதோ ஆற்று மணலி அல்லதோ எந்த விஷயங்கள் பண்ணாலும் நீங்கள் திமுக வந்தோன்னா உங்கள் பாவங்கள் எல்லாம் போக்கப்படும், அவ்வளோதான். ஸோ எல்லாருமே இங்கே வந்தால் பாவ மன்னிப்பு கொடுத்தலாம், அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்கள் ஆகிடுவாங்க. ஆமாம், பாவ மன்னிப்பு கொடுத்து அவங்க ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. எதுக்கு 10 ரூபா மட்டும் ஊழல் பண்ணுற, 100 ரூபாய் எப்படி ஊழல் பண்ணுன்னு நான் சொல்லித்தரேன். சர்க்காரியா கமிஷன் தெரியுமா உங்களுக்கு ஊழல் கமிஷன்? ஊழல் கமிஷன் முதலை பிடிக்க 3000 கோடி செலவாச்சின்னு சொன்னாங்கல்ல, அந்த கட்சி தான்.
அதே போல் இருக்கக்கூடிய சர்க்கரையெல்லாம் எங்கன்னு கிட்டத்து இரும்பு தின்றுச்சு, சாக்கு மூட்டை எங்கன்னு கிட்டத்து கரையாந்துன்றுச்சுன்னு சொன்னாங்க. இப்போ கூவம் நதி இருக்குல்ல, இந்த கூவம் நதியை பற்றி நம்ம சொல்லணும்னா, தொடர்ச்சியாக இப்போ 67 ஐயா கருணாநிதி அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அப்போதுலேருந்து 2023 இந்த கடந்த ஆண்டு வரைக்குமே இந்த கூவம் நதியை வந்து சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இப்போ கூவம் நதினா உங்களுக்கு என்ன தோணும்? எல்லாருக்கும் கூவம் நதினாலே வந்துட்டு அந்த சாக்கடை குப்பை அதுதான் தோணும். ஆனா அப்போ வந்துட்டு கூவம் நதின்றது ரொம்ப அழகானது, படகெல்லாம் விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோமே தவிர, இப்போ வரைக்கும் அது எப்படி இருந்ததுன்றதை கண் கூட யாராலையும் பார்க்க முடியல. ஏன்னா சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய 4 மாவட்டத்துக்கு விவசாயத்தினுடைய ஆதாரத்திற்காக இருந்த நீர் அங்கே என்ன வந்தது, கூவத்தினுடைய நதிக்கரையில 114 கோயில்கள் இருந்தது. கூவம் என்பது இப்ப கங்கை வந்து ஒரு புண்ணிய நதினு நம்ம சொல்றோம், அதே போல ஒரு புண்ணிய நதியாக இருந்தது. ஏன்னா வெளியூர்ல இருந்து வரக்கூடிய அத்தனை பேருமே கூவம் நதியில குளிச்சுட்டு தான் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுவாங்க. 114 கோயில்கள் வந்து கூவத்தினுடைய நதிக்கரையில் மட்டும் இருந்தது. அந்த 114 கோயில்கள் எங்க போச்சுன்னு தெரியல. அந்த கூவம்ன்ற தூய்மையான நதியும் அந்த புண்ணிய நதியும் இப்ப எப்படி இருக்குன்னா சாக்கடையாரு. இதற்கு காரணம் யாரு? சரி, ஒவ்வொரு ஆண்டுமே நீங்க என்ன பண்றீங்க, கூவம் நதியை சுத்தம் பண்ண 3,000 கோடி, 2,000 கோடி, 1,500 கோடி, 14,000 கோடி, 12,000 கோடி, 8,000 கோடினு ஒதுக்கீடு மட்டுமே பண்றீங்களே, ஏன் இதுவரைக்கும் எங்கள் கூவம் சுத்தமாகவில்லைன்னு ஒரு கேள்வியை என்னைக்காவது அந்த கூவத்தை சுத்தி வாழக்கூடிய மக்கள் என்றாவது ஒரு நாள் குற்றச்சாட்டா இல்ல கேள்வியா வச்சிருக்காங்களா? வக்கீல் இல்ல, அவ்வளவுதான். எலெக்ஷன்ல ஓட்டு வரும்போது மட்டும் நம்ம என்ன பண்றோம், எந்த கட்சிக்காரன் 2,000 ரூபாய் கொடுக்குறான், எந்த கட்சிக்காரன் டோக்கன் கொடுக்குறான், 20 ரூபாய் டோக்கன் கொடுக்குறவனுக்கு நம்ம ஓட்டு போடணும், ஓட்டு போட்டதுக்கப்புறம் நீ இந்த டோக்கனை கொண்டு வந்து கொடுத்தனா உனக்கு நான் 2,000 ரூபாய் தரேன்னு சொல்லி இந்த டோக்கனை அறிமுகப்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா கருணாநிதி அவர்களுடைய வாரிசு தான், மூக்க அழகிரி அவர்கள் தான். அவர் தான் வந்து முத முதல்ல மதுரையில் நடக்கிற தேர்தலில் வந்து இந்த டோக்கனை வந்து அறிமுகப்படுத்தினார். அதுக்காக தான் இன்னி வரைக்குமே சொல்லுவாங்க மதுரையில் வந்து அந்த பகுதியினுடைய பேர் கூட எனக்கு மறந்து போச்சு, திருமங்கலம், திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லி ஒரு அரசியல் ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலானா, நீ எனக்கு தான் ஓட்டு போட்டேன்னு கொண்டு வந்து என்கிட்ட இந்த டோக்கனை நீ கொடுத்தனா உனக்கு 2,000 ரூபாய் காசு. அதை முத முதல்ல அறிமுகப்படுத்தினது யாருன்னா ஐயா மூக்க அழகிரி அவர்கள் தான். அதனால தான் திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லிட்டு அரசியல் ஒரு ஃபார்முலாவே இருக்குது. அதை தான் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் குறுக்குப்பட்டியில் கொடுத்தாப்பில்ல, இந்த 20 ரூபா டோக்கன். இப்போ வரைக்கும் மீம்ஸ் போட்டு டோக்கன்லாம் கொடுக்குறாங்கன்னு கலைப்பாங்களே, அதுக்கெல்லாம் அடித்தளமிட்டதே திமுக தான். ஓகே சார், இப்போ வரைக்கும் ரெண்டு பேரும் ரிலீஸ் பற்றி பேசணும், அதுவும் இல்லாமல் எங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் அரசியல் சார்ந்தது எல்லாத்தையுமே எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க சார், ரொம்ப நன்றி சார். தமிழகத்துல தொடர்ந்து பல பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சிலர் ஆளும் கட்சியினருக்கு வந்துட்டு எதிரா பேசுறாங்க, ஒரு சிலர் அவங்க பண்றது எல்லாம் சரிதான் அப்படின்னு பேசுறாங்க. ஆனா இங்க ஆளும் கட்சி யாரு அப்படின்றது டிசைட் பண்றதே நாம தான் அப்படின்னு சொல்லலாம். சோ இனி வரும் காலங்கள்ல பிரச்சனை இல்லாம இருக்கணும் அப்படின்னா யாரு எந்த இடத்துல இருந்தா நல்லதா இருக்கும் அப்படின்ட்டு நாம தான் டிசைட் பண்ணணும், நாம பார்த்து டிசைட் பண்ணுவோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம FT பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.